ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா களிமண். இதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டி பவுல் வந்து இதில் செஞ்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வந்து மஷ்ரூம் ஹவுஸ் வந்து செய்ய போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப் வந்து வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணி இதில் செஞ்சுக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வீடு செய்கிறதுக்கு மேலே வந்து அந்த கொடை மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன். களிமண் பொறுத்த வரையும் கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும். நம்ம வந்து அதை தண்ணி தொட்டு தொட்டு கரெக்டான ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடணும். பாட்டம் பொறுத்த வரையும் இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப் வந்து கொண்டு வந்துக்கோங்க. அதே மாதிரி களிமண் யூஸ் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து தொட்டு தொட்டு இந்த மாதிரி கரெக்டான ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும். அதை அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தெரியும் அந்த ஷேப்பு. இப்போ நீங்கள் சாதாரணமாக பண்ணினீங்க அப்படின்னா கிராக் விழுந்துடும். கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா காயிறப்ப என்னாகும்னா ரொம்ப கிராக் விழுந்து நம்ம செஞ்ச ஷேப்பே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து வாட்டர் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் டாப் போர்ஷனையும் பாட்டம் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டி பால் மாதிரி செஞ்சு அதை வந்து டாப் போர்ஷனில் ஸ்டோன் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு இதை பார்த்தாலே வந்து புரியும். நம்மளுடைய மினியேச்சர் குக்கிங் வீடியோஸ்க்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஹவுஸ் வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பை வந்து டோர் மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிடலாம். ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங் மட்டும் லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து கலர் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த லெவலுக்கு பிரைட்டாக இருக்காது, ஏன்னா அது களிமண் இல்லையா, அதனால் வந்துட்டு டல்லாக காட்டும். அதனால் நீங்கள் ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம கலர் பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து அந்த மஷ்ரூமோட ஹவுஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு ரெட் கலரும் ஒயிட் கலரும் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டோ நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து டூ ஹவுஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஒரு ஹவுஸ்க்கு மட்டும் நான் வேறு கலர் கொடுத்து பார்த்துருந்தேன், க்ரீனும் எல்லோவும் கலந்த மாதிரி. அது வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீட்டில். ஸோ அதனால் வந்து அதுக்கும் நான் ரெட்டு ஒயிட்டே வந்து கலர் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நம்ம கலர் வந்து சூஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து பார்த்து, நமக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணுறப்ப அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா பம்ப்கின் ஹவுஸ் மாதிரி ஒன்று செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து எல்லோ கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, பட் வந்து நான் அதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து ஆரஞ்சு கலர் பிரைட்டாக இருந்ததுனால அதுவே நல்லா இருந்துச்சு. ஓவராலாக நம்ம எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஹவுஸு. இதுக்கு செய்கிறதுக்கு நமக்கு களிமண் இருந்தாலே போதும், ரொம்ப சூப்பராக வந்து இந்த ஹவுஸை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா க்ளேயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை குட்டீஸ்.